हाय फ्रेंड्स, वेलकम टू केपी होम रेसिपीज़। நாம இன்னைக்கு ரெசிபி எதுவும் செய்ய போகிறதில்ல, ராக்கெட் ஸ்டவ் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். வாங்க, அதுக்கு 25 கல்லேருந்து 27 கல் வரையும் செங்கல் தேவைப்படும். அப்புறம் ஒரு இரும்பு வளது ஒன்று தேவைப்படும், அவ்வளோதான். எப்படி செய்கிறதுன்ட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து வீட்டுக்குள்ளோ இல்லை மொட்டைப்பாடியில் செய்கிறதுக்கான டெமோ ஒன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தரையில் மணல் பரப்பிட்டு இந்த மாதிரி ஒரு 3.5 செங்கல், இந்த மாதிரி பா ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு மேலே நாம் வாங்கிட்டு வந்த இரும்பு வலையை வச்சு சேம் அதே மாதிரி பா ஷேப்பில் இன்னொரு லேயரும் அடுக்கிக்கணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு அரைக்கல் வச்சோம், இப்போ ரைட் சைடில் இருக்கேன். எதுக்காகனா அந்த பாண்டிங்காக. அதை வச்சுட்டு மூணாவது லேயர்லேருந்து 4 கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், இது ஒரு சிம்பிளான முறை தான். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் எல்லாம் வச்சுட்டு வரலாம். நீங்கள் கீழே இருக்கிற அந்த கேப்புக்கு மேலே வைக்கிற கல் மறைச்சிக்கணும், அப்போ தான் அது வந்து அந்த பாண்டிங் கரெக்டாக இருக்கும். இது ஒரே லைனில் வச்சுட்டு வந்தாங்கன்னா கல் விழுந்துடும், அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி கம்பி வலையிலேருந்து 4லேருந்து 5 லேயர் வரையும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 லேயர் தான் வச்சு காமிக்க போகிறேன். இப்படி நீங்கள் வச்சு லாக் பண்ணும்போது நல்ல ஸ்கொயராகவும் கிடச்சிடும். பாருங்க, 4 லேயர் வச்சு காமிச்சிருக்கேன். இது சின்ன சின்ன விறகுங்களே வேஸ்ட்டாக, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற விறகுகளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது அடுப்பு கீழே அந்த வலை கீழே வந்து சாம்பல் எல்லாம் விழுந்துடும், அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ், அடுப்புக்கு மேலே இருக்கிற ஸ்டவ் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சு அது மேலே யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன டைல்ஸ் பீஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் பர்மனெண்ட்டாக நான் வீட்டில் கட்டிட்டு போகிறேன். எங்கள் பாட்டியும் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுனால இது நான் பர்மனெண்ட்டாக கட்டி கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் மண், நம்ம நிலத்தில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி சேராக கலக்கிங்க. கலக்கி இந்த மாதிரி பரப்பிட்டு செங்கலை சேம் முன்ன சொன்ன மாதிரியே தான் பா ஷேப்லேயே அடுக்கி வைக்கணும். ஒரு 3.5 செங்கல் வைக்குவோம். இந்த கேப்புக்கெல்லாம் நல்லா சேர பேக் பண்ணிடலாம், ஏன்னா அப்போ தான் ஆடாது, ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு கம்பி எடுத்து வச்சுருங்க. சேம் நெக்ஸ்ட் லேயரு அதே மாதிரி அடிக்கலாம். இப்போ பெரிய விறகு வைக்கிறதுனா நீங்கள் கம்பிக்கு மேலே ரெண்டு வரிசை கேப்பை கூட விட்டுக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன விறகுங்களே யூஸ் பண்ணுறதுக்காக ஒரே வரிசை கேப் மட்டும் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நல்லா சேரில் பேக் பண்ணிக்கிடுங்க. இந்த அடுப்பு வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சு யூஸ் பண்ணது தான். அப்போ வந்து மண் சட்டியில் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு வச்சுருவாங்க, அது ஒன்றோட ஒன்று உள்ளுக்குள்ளே கனெக்ஷன் இருக்கும். ஒரு அடுப்பில் மட்டும்தான் நம்ம விறகு வைக்கிங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், நாங்கள்லாம் முன்ன யூஸ் பண்ணியிருந்தேன், எங்கள் பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இது செங்கலில் இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ் கட்டி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்து ஃபாரினர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம கலாச்சார முறையில் நாம்ளும் கட்டி யூஸ் பண்ணலாம். விறகடுப்பில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா அது டேஸ்ட்டே தனியாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ஒரு அடுப்பு இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா கேஸ் தீர்ந்து போச்சு, எலக்ட்ரிக் இருந்தால் கரண்ட்டு ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரியெல்லாம் பவர் சப்ளை போயிடுச்சு, அந்த டைமில் நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. சின்ன சின்ன விறகை வச்சு நம்ம போட்டு உடனடியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்.
இதுக்கு வந்து நான் செலவு பண்ணது ஒரு 120 ரூபா அளவுக்கு தான் செலவு பண்ணேன். அந்த 20 ரூபாய்க்கு கம்பி ஜாலி வாங்கிட்டு வந்தேன், 100 ரூபாய்க்கு செங்கல் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு அழகான ஒரு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப விறகு மிச்சப்படுத்தும், புகை வராது, பக்கத்துலேயே குழந்தைங்க சடனாக வந்துட்டால் கூட சூடு அடிக்கும்ன்ற பயம் இருக்காது. நாம் இதில் வச்சுட்டு மற்ற வேலைங்களை கூட பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்ட அப்புறமா சாதம் எத்தனை ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகுன்னா வச்சுட்டு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நெக்ஸ்ட்டு சாம்பார் செய்கிறதுக்கு காய்கறி மற்ற இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து 2 அடுப்பு எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது வந்து சேர் போட்டு உட்காந்து, நீங்கள் வயசானவங்க முடியாதவங்க இருந்தால் சேர் போட்டு உட்காந்தே சமைச்சிக்கலாம். கீழே உட்காந்து ஊதணும் அந்த மாதிரி அடுப்பு அணைஞ்சிரும் அப்படின்ற பயம்லாம் இல்லை. கரெக்டான விறகை வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி பற்றடிச்சு விட்டிங்கன்னா அதே நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். கேஸில் எப்படி தீ வருதோ அதே அளவுக்கு தான் இதில் அதோடு சூப்பராகவே வரும். ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சேர பூசிட்டு சாணி பூசி கோலம்லாம் போட்டு, எப்பயுமே நாங்கள் வந்து அடுப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லியுமே கோலம் போட்டு அப்போ தான் அடுப்பை பற்றடிப்போம். இது வந்து நாங்கள் புதுசாக கட்டிக்கிறதுனால இதுக்கு ரொம்ப சிறப்பு. கோலம்லாம் போட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள், இப்போ ராக்கெட் ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சு. விறகு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் மேலே இருந்து போட்டுக்கலாம், சைடில் இருந்து போட்டுக்கலாம். போட்டு நம்ம அடுப்பு பற்றடிச்சிடும். முதல்ல பால் காய்ச்சிடலாம் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கள் தீ அந்த அளவுக்கு நல்லா மேலே வந்திருக்கு. பாருங்கள், நீங்களே வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு, பால் நல்லா காஞ்சி பொங்கிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.